தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆடியோவில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் இருக்கக்கூடிய நாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடியூசர். இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில பர்மிஷன் எல்லாமே கேட்பாங்க, அது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேக்குமே கேட்பாங்க, நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண தேவை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்பாங்க, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அலோவ் கொடுத்துருங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஆடியோவில் இருக்க நாய்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அல்லது வீடியோவில் இருக்க நாய்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவே செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் இருக்க நாய்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் குவாலிட்டியில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குவாலிட்டி லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவாக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆடியோட நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜரில் இருக்கக்கூடிய எல்லா ஆடியோமே காமிக்கும். ஸோ இல்லை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் அந்த ஒரு ஆடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, ஸோ ப்ரோஸ் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன்ன்றதால நடுவில் நிறைய ஆட்ஸ் வரும், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆட்ஸ் மட்டும் வந்திருக்கு, அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடும் அப்படின்னா கே வந்து பாருங்க ப்ராசஸிங் ஃபினிஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற நாய்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி தந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து ஒரிஜினல் ஆடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் ரிமூவ் பண்ண ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ப்ளே ஒரிஜினல் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து நாய்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ இப்போ நம்ம நாய்ஸை ரிமூவ் பண்ண ஆடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ளே நாய்ஸ்லெஸ் அப்படின்றதுல அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ஆடியோக்குமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நடுவில் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணலை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண் முன்னாடி தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணேன். ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி தந்துருச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி லாஸாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியோவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் கீ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். நாய்ஸ் ரிமூவ் பண்ண ஆடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலோ பர்மிஷன் கேட்கும், அதுமே அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஆடியோட வீடியோட நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ பற்றின கருத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.